ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நெஸ்ட் நான் நல்லாயிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் வளர்க்குற பிஜான்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேட்டகரி ஆஃப் பீஜானோட நேம் தான் தாரா இந்த நேம் பெங்களூரில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இதோட பேர் கருணான்னு சொல்லுவாங்க பிஜான்ஸை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு ஆசை வரும் நம்மளும் வளர்க்கணும்னு அப்படிதான் எங்களுக்கும் இந்த ஆசை வந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த கர்ணா அலைஸ் தான் வாங்கினோம் ஒரு பேர் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்குன்னு கிடச்சிது நெக்ஸ்ட் நம்ம ரொம்ப முக்கியமாக செட் பண்ண வேண்டியது அதுக்கான இடம் நாங்கள் எங்கள் வீட்டு டெரஸ்லேயே அதுக்கு இடம் அமைச்சோம் பெரிய ஷெட் இல்லைன்னா சின்ன கூண்டு எது வேணும்னாலும் போட்டுக்கலாம் நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி அப்படி நாம் அமைக்கிற இடம் வந்து பூனை பாம்பு இந்த மாதிரி எதுவும் உள்ளே போகாத மாதிரி அமைக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் அதோட ஃபுட் நார்மலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் கம்பு ராகி கோதுமை எல்லாம் எல்லாம் ஒரே பாக்ஸில் கலந்து போட்டு அதிலிருந்து ஒரு கிளாஸ் எடுத்து ஒரு சின்ன பவுலில் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேலை ஃபுட் வைப்போம் அது தவிர ஊற வச்ச கொண்ட கடலை கீரைகள் கூட போடுவோம் எங்கள் புறாக்கள் கீரைகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் கண்டிப்பாக தண்ணி ஒரு பெரிய பாத்திரம் அல்லது பிளாஸ்டிக் ட்ரேலில் தாங்க வைக்கணும் அதுவும் மார்னிங் அண்ட் ஈவினிங் கண்டிப்பாக வாட்டர் சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்புறம் பிஜான்ஸ் இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும் அதுவும் அவசியம் அப்போ தான் பிஜான்ஸ்க்கு எந்த டிசீஸும் வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் அதுக்கான ஷெட் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து அட்லீஸ்ட் பத்தடி நீளோம் ஆறடி அகலம் ஆறடி உயரமாவது இருக்கணும் அப்போ தான் அதுக்காக உள்ளே ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும் நம்ம வீட்டுக்கு வந்ததும் அது இந்த இடம் செட்டாக ஒரு மாதம் ஆச்சு பேராக இருக்கும்போது நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா கண்டிப்பாக ப்ரீட் பண்ணோம் முட்டை வச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த முட்டையை தொடக்கூடாது முட்டைகளை கையில் தொட்டால் பொறிக்காது ஆண் பெண் ரெண்டுமே மாறி மாறி முட்டையை அடக்காக்கும் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டீன் டு டேஸ் ஆக எடுக்கும் அந்த முட்டையிலருந்து குஞ்சு வெளியில் வரதுக்கு ஒரு பெண் புறாவிலேருந்து ஒன் இயருக்கு குறைஞ்சது பத்து குஞ்சுகளாக கூட பொறிக்க முடியும் இந்த தாரா புறாவை தான் ரேஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க மேக்ஸிமம் எவ்வளோ நேரம் அது கீழே இறங்காமல் பறக்கும்னு பார்ப்பாங்க பட் எங்களுக்கு ரேஸ் எல்லாம் விடுற ஐடியா இல்லைங்க இவ்வளோ நேரம் என்னோட பெட் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி எங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தை பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன் யூ நெக்ஸ்ட் டைம் அன்டில் தென் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ்